ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கங்கா சமுது. நம்ம இன்றைக்கி ரொம்ப ஆரோக்கியமான இரும்பு சத்து நிறைந்த ஒரு வெரைட்டி ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நெல்லிக்காவில் தான் நம்ம இந்த வெரைட்டி ரைஸ் செஞ்சுருக்கிறோம். நெல்லிக்காய் வேணான்னு சொல்கிறவங்க கூட இந்த சாதத்தை வேணான்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இதில் அந்த துவர்ப்பு தன்மையே தெரியாது. இது நெல்லிக்காயில் செஞ்ச சாதம்ன்றதே தெரியாத அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த வெரைட்டி ரைஸ் ஒரு முறை ட்ரை பண்ணோம்னா வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டான இந்த வெரைட்டி ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வெரைட்டி ரைஸ் செய்கிறதுக்காக 150 கிராம் அரிசியை ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு வடித்து ஆற வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்குறோம். அதுக்கடுத்தது ஒரு பொடி தயார் பண்ணிக்கலாம். நம்ம அடுப்பில் வானல் நல்லா சூடேறினது 1 டீஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு வறுத்துருவோம். ஒரு நிமிஷம் போல் லேசாக கலர் மாறட்டும், ஏன்னா இது வறுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் நம்ம முன்னாடி இதை சேர்த்துட்டோம். இது லேசாக வறுந்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 3 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 2 ஸ்பூன் மல்லி இதை சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துருவோம். கலர் மாறாமல் வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற வச்சுட்டு ஆறினதுக்கப்புறமா அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா குறகுறப்பான ஒரு பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவு குறகுறப்பாக இருந்தால் போதும். அடுத்தது இந்த சாதத்துக்கு தேவையான நெல்லிக்காயை துருவிடலாம். 4 நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன், பெரிய நெல்லிக்காய். இந்த எல்லா அளவுகளும் 2 பேருக்கு சரியான அளவாக இருக்கும். இதை நல்லா துருவிட்டு 2 துண்டு இஞ்சி இதையும் எடுத்து இது கூடையே போட்டு துருவி எடுத்து வச்சுக்கலாம். இது ரெண்டுத்தையும் துருவனதுக்கப்புறமா இது ரெண்டுத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் குறகுறப்பான ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம சாதத்தை தாளிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்குறோம். பேன் நல்லா சூடேறினதும் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். இந்த நெல்லிக்காய் சாதத்துக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும், அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகலப்பு. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து லேசாக நிறம் மாறுற வரைக்கும் வறுத்துட்டு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி எடுத்து வச்சுருக்குறோம், இதை சேர்த்துக்கலாம். இதையும் லேசாக வறுத்துட்டு கலர் கொஞ்சம் மாறினதுக்கப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை, கருவேப்பிலையும் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த இஞ்சி நெல்லிக்காய் பேஸ்ட்டு இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா இந்த எண்ணெயிலே 1-2 நிமிஷம் போல் அடுப்பை லோவாக வச்சுட்டு வறுத்துருவோம். இது நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இந்த மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் இதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அடுப்பை லோவாக வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த எண்ணெயிலே இது நல்லா சேர்ந்து வதங்கி எல்லாம் ஒன்றா சேர்ந்த அளவுக்கு வரும். மஞ்சள் தூளோட பச்சை வாசமும் போயிருக்கும். இந்த டைமில் நம்ம ஏற்கனவே வறுத்து பொடிச்சு வச்சுருந்த பொடியிலேருந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் காரம் ஏற்கனவே சேர்த்துருக்குறோம். இப்போ உப்பு மட்டும் தேவையான அளவு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருவோம். நான் சாதத்துலேயும் உப்பு போட்டு தான் வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருந்த சாதத்தை இது கூட சேர்த்துருவோம். சாதம் சேர்த்ததுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் இந்த மசாலா பரவலாக படுற அளவுக்கு நல்லா கிளறி விடணும், ஏன்னா நம்ம அரைச்சி போட்ட அந்த நெல்லிக்காய் விழுது கொஞ்சம் அங்கங்கே கட்டி கட்டியாக தென்படும், அதனால் அந்த கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா உடச்சி விட்டு சாதத்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு சர்வ் பண்ணிடலாம். இந்த ஹெல்த்தி ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.